என்ன வெளியேதோ கேக்குது. Hey guys, welcome back to Lowly Gaming. இன்னைக்கு நம்ம GTA 5 prison escape தான் பண்ண போறோம். அதாவது jail இருந்து escape பண்ணி வர போறோம். இது சாதாரண jail இல்ல, உள்ள ஒரு சம்பவமே காத்துக்கிட்டு இருக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ரெட் கலர் ஆகட்டும், பிடிக்கலைனா கிரீன் கலர் ஆகட்டும், கமெண்ட்ல போட்டுருங்க. அண்ட் வழக்கம் போல இந்த வீடியோக்கு நீங்க லைக் கொடுக்கலனா லைக் கொடுத்துருங்க. அண்ட் நம்ம சேனல் ஒன்று நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னைக்கு வேலையை போய் பார்ப்போம். நமக்கு என்ன வேலை, 24 மணி நேரம் டிவி பார்க்கறது தான். சரி, டிவி ஆன் பண்ணி இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். முக்கிய செய்தி, 3 ரயில்கள் ஒன்றாக மோதியதால் 300 பேர் பரிதாபப்படுகிறார்கள். என்ன சொல்றீங்க, 3 ரயில் ஒன்றாக மோதிச்சா? இன்னும் நிறைய பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். கடவுளே, அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. கேப்டன், இதுதான் அந்த அக்யூஸ்டோட வீடுன்னு நினைக்கிறேன். இங்கே வண்டி நிறுத்துங்க. இன்னைக்கு அந்த அக்யூஸ்ட கையும் காலமா புடிச்சிட்டு போறோம். இந்த பாஸோட பவர் என்ன நமக்கு தெரியாதுல்ல. இந்த மொட்டை பாஸ் யாருன்னு காட்டுறேன். இன்னைக்கு வீட்டுக்குள்ள யாரு, வெளியே வாங்க. யாராவது இருக்கீங்களா? கேட்க மாட்டேங்குது. தட்டி பார்ப்போம். வெளியே வாங்க சார். யார் அது கதவு தட்டுறது? இங்க எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, நியூஸ்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க, கதவு தட்டுறானுங்க. யார் அது? இருங்கடா வரேன். உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையடா, எங்க வீட்டு கதவு வந்து தட்டிக்கிட்டே இருக்கீங்க. யாருறாவன்? போலீஸ். இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியலையே, சொல்லுங்க சார். என்ன தம்பி, நீ தான் அந்த பிராங்க்லினா? உன்னை செல்லமா எல்லாரும் லவ்லின்னு கூப்பிடுவாங்களாம. எனக்கு உன் மேல சந்தேகமா இருக்கு. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய நகை கடையில நேத்து 3 பொறுக்கி பசங்க வந்து உள்ள பூந்து நகை கடையை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டானுங்க. எனக்கு உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. உன்ன மாதிரியே தான் இருந்தான் சிசிடிவி கேமராவில். நீதானா? என்ன சார் சொல்றீங்க, நகை கடையை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டானுங்களா? அவனுங்களை விடாதீங்க சார். பண்ணதே நான்தான்டா மொட்டை. ஃபிளாஷ்பேக். இந்த ஏரியாவுல இதுதான் பெரிய நகை கடை. இதை கொள்ளையடிச்சோம்னா நம்ம பெரிய பணக்காரன் ஆயிடலாம். மைக்கேல் டிரவர், சீக்கிரம் இறங்கி வாங்க. இந்த நகை கடையில இருக்க ஒரு நகையை கூட விடக்கூடாது. யாரும் நவரக்கூடாது. செக்யூரிட்டி மேன், இந்த பேங்கோ செக்யூரிட்டி மேன் காலி பண்ணியாச்சு. யாரும் நவரக்கூடாது. நவுந்தீங்கன்னா சுற்றுவேன். இங்க இருக்க கேமராவை ஃபர்ஸ்ட் உடச்சு தள்ளி, இல்லைன்னா இந்த கேமரா வழியாவே நம்ம மாட்டிக்குவோம். கேமரா உடச்சாச்சு, இதான் கரெக்டான டைம். இந்த கண்ணாடியை உடச்சு உள்ள இருக்க நகையெல்லாம் எடுத்து நம்ம பேக்ல எடுத்து போயிட வேண்டியதான். மைக்கேல் டிரவர், இங்க இருக்க ஒரு நகையை கூட விடாதீங்க. எல்லாத்தையும் உடச்சு எடுங்க. ஒருவேளை நம்ம தான் இதை கொள்ளை எடுத்து கண்டுபிடிச்சா என்னடா பண்றது? நம்ம கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம இப்ப மாஸ்க் மேன். இங்க இருக்க ஒரு நகையை கூட விடக்கூடாது. டைமண்ட் நகைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுக்கிறோம். இருங்கடா, பொறிக்கப் போயிருக்கா, போலீஸ்க்கு கால் பண்றேன். யாரா அது? நீதானா? சைலண்டா நிக்கிற, இல்லைன்னா டிக்கிய பஞ்சர் ஆக்கிடுவ. இந்த கடையில இருக்க எல்லா தங்கத்தையும் எடுத்தாச்சு. இங்க இருந்து நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. போலீஸ் வரத்துக்குள்ள இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். மைக்கேல் டிரவர், சீக்கிரம் வந்து வண்டியில இருங்க. இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். நம்ம தான் கொள்ளை அடிச்சோம், யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மாஸ்க் மேன் மாட்டவே மாட்டோம். நீங்க சொல்றத பார்த்தா அவன் பயங்கரமான ஆளா இருப்பானாட்டுக்கே சார். அந்த மாஸ்க் மேன விடாதீங்க, புடிச்சு ஜெயில போடுங்க சார். எனக்கு ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு. உன் வீட்டை செக் பண்ண. என்ன சார் நம்ப மாட்டேங்கிறீங்க? சரி, வீட்டுக்குள்ள வாங்க, செக் பண்ணுங்க. ஆனா எங்க வீட்டுல ஒரு பொருளும் கிடைக்காது. நீங்க எப்படி வந்தீங்களோ அப்படியே தான் திரும்பி போவீங்க. அதுக்கு நீங்க இப்பயே திரும்பி போயிடலாம். நான் இப்படியே திரும்பி போறேனா இல்ல உன்னை கைது பண்ணி கூட்டிட்டு போறேனான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிக்கிறேன். அந்த மாஸ்க் மேனும் இதே டிரஸ் தான், பனியன் டிராயர் தான் போட்டிருந்தோம். இந்த மொட்டை பாஸ் கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. என்னோட மோப்பம் பிடிக்கிற சத்திய வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த வீட்டுக்குள்ள பக்கத்துல தான் எங்கேயோ தங்கம் இருக்க வாசம் அடிக்குது. நான் கண்டுபிடிச்சி இந்த வெளி உலகத்துக்கு யார் அந்த மாஸ்க் மேனு காட்டுறேன். வாசம் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா, இங்கதான் தங்கம் எங்கேயோ இருக்கு. ஏ மொட்டை, நீ என்னோட நாயோட மோசமா மோப்பம் பிடிச்சிக்கிட்டு இருக்க. கண்டுபிடிச்சிருவானாட்டுக்கே. இங்க இருந்து நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். எப்படி எஸ்கேப் ஆகுது? போலீஸ்கார் இருக்கு. இந்த போலீஸ்கார் எடுத்துட்டு இங்க இருந்து நம்ம கிளம்பி ஜூட். அந்த மொட்டைனுக்கு போலீஸ் ட்ரைனிங்ல போலீஸுக்கு கொடுக்குற ட்ரைனிங் பதிலா நாய்க்கு கொடுக்குற ட்ரைனிங் கொடுத்துட்டானுங்களாட்டுக்கு. இப்படி மோப்பம் பிடிக்கிறான், எப்படி நம்மள கண்டுபிடிச்சிருப்பான்? அந்த திருட்டு போன தங்கம் இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கு. கண்டுபிடிங்க ஆபீசர். சாவை, நம்ம கார் எடுத்துட்டு எப்பயும் ஓடி போயிட்டான். தப்பிச்சிட்டானா? யோ போயா, யோ இங்க இருந்து அவன் தப்பிச்சதுக்கு அப்புறம் நீ சொல்லு, அவனை எப்படியாவது பிடிக்கணும். எங்க போனான்னு தெரியல. முன்னாடி ஒரு போலீஸ் வந்தானே போச்சு.
எல்லா பக்கமும் சுத்தி வளைக்கிறானுங்க. ஸ்ட்ரைட்டா போயிட வேண்டியதான். நம்ம நேரம் போயிடலாம். பார்த்தா முன்னாடி ஒரு போலீஸ் நல்லா மாட்டி நல்லா மாட்டிக்கிட்ட. நீ காரு விட்டு இறங்கலாம், சுற்றுவோம். என்ன சுற்றாதீங்க, நான் அரெஸ்ட் ஆயிடுறேன், நான் சரண்டர் ஆயிடுறேன், என்ன விட்டுருங்க, என்ன சுற்றாதீங்க போலீஸ், என்ன சுற்றாதீங்க. போச்சிரும் போலீஸ்காரர் ஏறி உட்கார வச்சு நம்மளை எங்க கூட்டிட்டு போக போறானுங்களோ தெரியல. இந்த மோட்டை பாஸ் கிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு பாக்குறியா நீ? எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, உன்ன ஜெயில தள்ளி கம்பி என்ன விடுறா சார். சார் தெரியாம பண்ணிட்டேன் சார், என்ன ஜெயில எல்லாம் போட்டுறாதீங்க சார், வேணாம் சார், விட்டுருங்க விட்டுருங்க, வேணாம். போச்சு, நம்ம ஜெயில் என்ட்ரன்ஸ்குள்ள போயிட்டோம், இதுக்கு மேல நம்மளால வெளியவே போக முடியாது. வர மொட்டை அதான் உள்ள கூட்டிட்டு வந்துட்டியே, எப்படி என்ன கண்டுபிடிச்ச? பெரிய கம்பசுத்திர வேலை, ஒரு மாஸ்க போட்டு போனா என்னால கண்டுபிடிக்க முடியாதா? நீ மாஸ்க வேணா கழட்டி இருக்கலாம், நீ போட்டிருக்க டிராயர் பண்ணின கழட்டவே இல்ல தம்பி. அதான் மாட்டிக்கிட்டே கொள்ளையடிக்க போகும்போது பனின் டிராயர் தான் போட்டு போனோமா? எல்லாமே பிளான் பண்ணி மாஸ்க் எல்லாம் போட்டு போனோம், கடைசியில பனின் டிராயர். இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டனா? இதுதான் ஜெயிலுக்குள்ள போறதுக்கான ரூம் ஆட்டுக்கு. ஓகே இதுக்குள்ள போவோம். என்ன ரூம்டா அது, எங்க இருக்கேன், என்னடா அது, எனக்கு கைதி கஸ்டம் போட்டு ஏதோ ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருக்காடுங்க. இன்னும் பயங்கரமா இருக்கு, யாருமே இல்லை என் பக்கத்துல. டே துறங்கடா, டே கதவு துறங்கடா, டோர் வேற லாக் ஆயிருக்கு, இதை தாண்டி போக முடியாது, எப்படி போறது, செவரு மேல ஏறி போயிடலாம்னு பார்த்தா இப்படி வலி கூட்டு கீழே விழுந்துட்டு. நம்மள மட்டும் கூட்டிட்டு வந்து இந்த ரூம்ல அடைச்சு வச்சுட்டாடுங்களே, இந்த ரூமை விட்டு வெளியே கூட நம்மளால போக முடியல. இதை பார்த்தா ஜெயிலு மாதிரியும் இல்ல, வேற எங்கேயோ போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. மேல ஏறி போலான்னு பார்த்தா மேல கம்பி போட்டுருக்காடுங்க, வேற வழி இல்ல, இங்கே படுத்து தூங்க வேண்டிதான். இன்னும் தூங்குறியா நீ? ஏதரடா ஏதர, நம்மள யாரோ கூப்பிடுறாங்க, நம்மள கூப்பிடுறாங்கன்னா நம்ம இப்ப தனியா இல்ல, வேற யாரோ இருக்காங்க. ஜெயிலுக்கு வந்தா நல்லா கறி சோறு சாப்பிட்டு படுத்து தூங்கலாம்னு நினைப்போ, நிறைய வேலை இருக்கு. கல்லு உடைக்கிற வேலை எல்லாம் யாரு செய்வா? நீ தான் பண்ணும். உனக்கு ஒரு மணி நேரம் பிரேக், அதை முடிச்சுட்டு வந்து ஒழுங்கா வேலை. என்னது கல்லு உடைக்கணுமா? ஆஹா, சரி வேற வழி இல்ல, டோர் ஓபன் ஆயிடுச்சு, நம்ம வெளியே போவோம். ஒரு மணி நேரம் பிரேக் இருக்குன்னா அந்த ஒரு மணி நேரத்துல எப்படியாவது இங்க இருந்து நம்ம தப்பிச்சு போயிருக்கோம். நம்ம சொன்னதை உனக்கு கேட்டிருக்குமோ, அங்க யாரும் நிறைய பேர் இருக்காங்க, என்ன பண்றாங்க, அங்க போய் பாப்போம். இவனுங்களும் நம்மள மாதிரி ட்ரெஸ் தான் போட்டுருக்கானுங்க, அப்ப இவனுங்களும் கைதி தான் நினைக்கிறேன். உள்ள என்ன பண்றானுங்க, உள்ள போய் பார்ப்போம். ஓ, ஜிம்மா, எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, நம்மளும் எக்ஸசைஸ் பண்ணுவோம். இவன் ஏன் நம்மள குரு குருன்னு பாக்குறான்? ஓ, யாரோ நீ, இந்த இடத்துல புதுசா இருக்கு, ஜூனியர்ஸுக்குலாம் இந்த ஜிம்ல இடம் இல்ல, ஒழுங்க போயிரு. ஏண்டா வந்திருக்கிறது ஜெயில, இதுல காலேஜ் போற மாதிரி சீனியர் ஜூனியர் ஆமா, ஓரமா போலாம் தடியா. இங்க பாருங்க, ஒருத்தன் கம்பி புடிச்சு தொங்கிட்டு இருக்கான். டேய் யாரு நீ, உனக்கு கண்ணு தெரியல இல்லையா? டேய் என்னையவே தள்ளி விட்டியா நீ, உன்னை விட மாட்டேன்டா. யாரு மேல கைய வைக்கிற, என்ன ஒரே அடியில மரியா ஆயிட்டான். அடிக்கோ, டேய் நீ என்ன அடிக்க வர, டேய் தடி அப்படா, என்ன அடிக்க அடிக்க வந்துகிட்டே இருக்கான். அங்க ஒருத்தன் ஒரே அடியில மருகே ஆயிட்டான், இவன் அடி வாங்கிக்கிட்டே இருக்கான். டேய் எங்க டானு மேலே கைய வச்சிட்டியா, இவனை விடாதீங்கடா, சுத்து போட்டு அடிங்க. என்னது டானா, இங்க நிறைய பேர் நிக்கிறாங்க, இவனோட டானு அவன் அங்க போறங்க, வெறி கொண்டு துரத்துறானுங்க, இங்க இருந்து நம்ம ஓடிற வேண்டியதா. டேய் இது ஜெயிலா இல்ல கொலை பண்ற இடமா தெரியல, ஜெயிலுக்குள்ள வந்து எல்லாரும் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அங்க ஒரு ரூம் இருக்குங்க, அந்த ரூமுக்குள்ள போந்துட வேண்டிதான். என்ன ஆரோமா இருக்கு இது, இதுக்குள்ள போவோம். இது என்ன ரூம்னு தெரியலையே, இங்கே எதோ எழுதியிருக்கு, ஆனால் இதுக்குள்ளே போக முடியல நம்மளால். அங்கே ரெண்டு ஆரோ மார்க் இருக்கு, அங்கே போய் பார்ப்போம். இங்கே ஒரு ரூம் இருக்கு, இதுக்குள்ளே போய் பார்ப்போம். இது என்ன ரூமு, இங்கேயும் ஜிம்மா, இது மினி ஜிம்மாட்டுக்கு. இங்கே பாருங்க, லைட்லாம் வெயிட் தூக்கிக்கிட்டு இருக்கானுங்க, நம்மளும் வெயிட் தூக்குவான். துறை கொஞ்சம் வழி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஐயோ யோ, தெரியாமல் தட்டி விட்டுனேன். ஒன்று கூடி அடிக்கிறதுக்குள்ள இங்கேருந்து கிளம்பிடலாம். இருங்க, இன்னும் ஒன்றுமே ரியாக்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறான். இன்னும் வாய்ப்பு வளர்ந்துருச்சே, ஆஹா கொண்டு விட்டுனா. நல்ல வேலை எவனும் நம்மளை பார்க்கல, இதுதான் கேப் இருந்து நம்ம ஓடிட வேண்டியதான். இல்லைன்னா ஜெயிலே தான் கிடக்கணும் வருஷம் ஃபுல்லாக்கு. கொடுத்த ஒரு மணி நேரம் பிரேக்கில் ஆல்ரெடி பாதி முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே எப்படியே டெஸ்கே ஓனும். இது என்ன ரூமு, ஓ சாப்பிட்ற இடமா, ஒரு சிக்கன் பிரியாணி பார்சல். ஒரு வாழைப்பழம் எடுத்துக்குவோம். எனக்காடா சாப்பாடு தர மாட்டேன், நீங்க உங்க யாரையும் விட மாட்டேனாடே. இதுதான் இந்த ஜெயிலோட கிச்சன் ஆட்டுக்கு. அங்க போயிருந்தீங்க, ஒருத்தன் சாப்பாடு தர மாட்டேனா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். டே எனக்காடா சாப்பாடு தர மாட்டேன்னீங்க. சமையக்காரன் கதையை முடிச்சாச்சு, இனிமே இந்த ஜெயிலுக்குள்ள ஒருத்தனுக்கும் சோறு இல்லை. இன்னொருத்தர் தானே, ஆ காய்கறி வெட்டுறவனாட்டுக்கு, இவனையும் போட்டு தள்ளிடலாம், எவனையும் விடக்கூடாது. அங்க பாருங்க, முன்னாடி எவ்வளவு பெரிய பூசணிக்கா வச்சிருக்கான். ஓகே இங்க இருந்து நம்ம கிளம்பிடலாம், போலீஸ் வந்தானுங்கன்னா நம்மள காய்கறி வெட்டுற மாதிரி துண்டு துண்டா வெட்டிடுவானுங்க. இங்க ஒரு படிக்கட்டு இருக்கு, இந்த படிக்கட்டுக்கு மேலே ஏறி போப்போம். மேலே என்ன இருக்கும்,
இங்கே போருங்க போலீஸ்லாம் இருக்கானுங்க. ஓ போலீஸ்லாம் உட்காந்து சாப்பிட்ற இடமா? ஐயோ தெரியாம இங்கே வந்துட்டேன், இங்கேருந்து ஓடிட வேண்டிய என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. இந்த மைக்கு பண்ண விடம்பாட்டு அங்கே சுற்றி இங்கே சுற்றி இந்த மொரட்டு போலீஸ்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டே அடி அடி நினைக்கிறான். டே வேணண்டா வலிக்குதுடா விட்டுறா. யாருக்கிட்ட வேணுமாலும் நீ தப்பிச்சு போகலாம், என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. இந்த ஜெயிலை விட்டு வெளியே போகணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் அடிக்க போடுற அடியில் இதுக்கப்புறம் இந்த ஜெயிலை விட்டு நீ வெளியே போகணும்னு உனக்கு தோணவே கூடாது. வேணாம் சார், வேணாம் சார், அடிக்காதீங்க, வேணாம் சார், வேணாம், வலிக்குதே ஏன்டா இப்படி அடிக்கிறேன். இந்த அடி போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஒழுங்கா போய் ஜெயிலில் கம்பி என்ற. அந்த போலீஸ்காரனை சும்மா விட மாட்டேன். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? மறுபடியும் ஜெயில புடிச்சு போட்டானுங்களா நம்மள? லாக்அப்புங்க கம்பி என்ன விட்டுட்டானுங்களே, வெளியே போய் பார்ப்போம். ஓ இதுதான் ஜெயில் அட்டுக்கு. இங்க பாருங்க, ஒரு ஒரு லாக்அப்லயும் ஒரு ஒரு கைதி இருக்காங்க. என்ன பண்றாங்க அவன்? அங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓ யோகா பண்றானா? பொசிஷன் பாருங்க. அப்படா நல்ல வேலை இந்த லாக்அப்ல போட்டானுங்களே. நம்ம உள்ள வரும்போது ஒரு ரூம்குள்ள போட்டு வச்சிருந்தானுங்களே, அது மாதிரி தனியா போடாம இந்த மாதிரி நிறைய பேர் இருக்க இடத்துல போட்டானுங்க. ஓகே, இங்க இன்னும் ஜெயில யார் யார் என்னென்ன பண்றாங்கன்னு பாக்கலாம். இங்க ஒருத்தர் என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க ஜன்னல்ல. என்னடா பண்ற? இங்க போருங்க, ஜன்னலை உடைச்சுக்கிட்டு இருக்கான். தம்பி இது யாருக்கிட்டயும் சொல்லிடாதா, இந்த ஜன்னலை உடச்சு நான் வெளியே போலான் இருக்கேன். நீ வெளியே போய் சொன்னேன்னா உன்னை மர்டர் பண்ணிடுவேன். நான் வெளியே போய் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், ஆனா நீ இந்த ஜன்னலை உடைச்சிட்டு வெளியே போனேன்னா என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போ. நானும் இந்த ஜெயில விட்டு எஸ்கேப் ஆகும். இவன் அவன் வேலையை பார்க்கட்டும், நமக்கு வேற ஏதாவது எஸ்கேப் ஆகிறதுக்கு வழி கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ரூம்ல யாரும் இல்லை. இங்கே போருங்க, நிறைய பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ரெண்டு பேர் ஒரு கேங்கு, அந்த பக்கம் ஒருத்தர் நிற்கிறான். ஏன்டா சண்டை போட்டுக்கிறீங்க? அடே நிறுத்துங்கடா, ஏன்னா அடிச்சுக்கிறீங்க? மொட்டை வாடா, அன்னைக்கு உன் மூஞ்ச அடிச்சு பழக்கிறேன். நீ என்ன அடிக்கிறியா? நாங்கள் ரெண்டு பேர், நீ ஒத்தாளே. சார் ஏன் சார் சண்டை போட்டுக்கிறீங்க? நிறுத்துங்க சார். அதை போய் நீ அவன்கிட்ட சொல்லு. அவன்கிட்ட சொல்லணுமா? சார் சண்டை போடாதீங்க சார், எல்லாம் ஒத்துமையா இருந்தா இந்த ஜெயில விட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம்ல. போட்டா நாங்கள் சண்டை போடுவோம், இங்கே இருந்து ஓசி சோறு சாப்பிடுவோம். ஜெயில ஓசி சோறு சாப்பிட வந்தவனுங்களாடா. அடே மொட்டை, எதுக்கு பின்னாடி வந்து அடிக்கலாம்னு பாக்கறியா? ஓரமா போடா, இன்னைக்கே உங்களை விட மாட்டேன்டா. வாங்கோ உங்க கதையை மூடிக்கிறேன். ஓசி சோறு சாப்பிட வரீங்களா? ஓசி சோறு ஆனக்கானா? எங்கே போனோம்? ஆலையே காணா, இங்கே ஏதோ கீழே கிடக்குது. ஓ அவன் கையிலேருந்து கீழே விழுந்துருச்சுங்க. இது என்னவா இருக்கும் எடுத்து பார்ப்போம். இது கையில் மாட்டிக்கிறதா? இந்த இரும்பை வச்சு யாரையாவது குத்துனோம்னா அவங்க மூஞ்சி பஞ்சர் ஆயிரும்னு நினைக்கிறேன். டே மொட்டை, என் கையில் இரும்பு இருக்குடி, இதை வச்சு குத்துனா உன் மண்டை ரெண்டாக புலம் அடிக்கணும்னு நினச்சேன். இதை வச்சு ஒரே குத்து குத்தி விடுவேன் பார்த்துக்க. ஓகே நம்ம கீழே இறங்கி பார்ப்போம். அந்த மொட்டையும் பாருங்க, நம்மளையும் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். பின்னாடி எதுவும் வந்து அடிச்சிட போகிறான். இங்கே என்னடா, ஏதோ ஒரு போர்டு வச்சிருக்கான். ஐ நீட் மணியா. இங்கேயும் பிச்சை எடுக்கிறீங்களாடா? அட பாருங்களா, ஜெயிலுக்குள்ள கூடயா? இவன் நான் கேமரா வச்சு ஏதோ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். யாரும் நிற்கிற மாதிரி இருக்கு. ஆமா நிக்கிறான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இருங்க உள்ள போய் பார்ப்போம். மூளை என்னடா பண்ணிட்டு இருக்கிற? இங்கே போயிருங்க, ட்ரில்லு மிஷினை வச்சு ஓட்ட போட்டுக்கிட்டு இருக்கான் செவுத்த. அடே பரட்டத்தலையா, இங்கிருந்து நீ தப்பிக்கணும்னு நினைச்சது எல்லாம் சரிதான், ஆனா நீ ஓட்ட போடுறது செவுத்துக்கு கீழடா. கீழே போலீஸ் நிக்கிறானுங்கடா. அப்படியா விஷயம்? சாரிப்பா, தெரியாம போட்டேன். இப்ப சைட்ல ஓட்ட போட்டு எஸ்கேப் ஆக பாக்க. என்னென்னமோ பண்றீங்க. போகும்போது என்னையும் கூட்டிட்டு போங்கடா, நானும் எஸ்கேப் ஆகணும். இவன் பாருங்க போன்ல போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். டே மணியா, நீ போட்டோ எடுத்து போலீஸ்ட்ட போட்டு கொடுக்கலான்னு பாக்குறியா? அவன் எப்படி இருந்து எஸ்கேப் ஆகலாம்னு பாக்குறான், நீ போட்டு கொடுக்குறியா? அவ்வளவுதான், இவன் கதையும் முடிஞ்சிச்சு. இவன் மயக்கத்துல இருக்கான். ஆனா இவன் மயக்கத்துல இருந்து ஏந்திரிச்சு போய் போலீஸ்ட்ட போட்டு கொடுக்கறதுக்குள்ள இங்க இருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடணும். ஜெயில விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு நமக்கு ஏதாவது கன்னு மாதிரி கிடைச்சா நல்லா இருக்கும். எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு நம்ம பாட்டுக்கு எஸ்கேப் ஆயிரலாம். யாருப்பா இங்க பிராங்க்ளின்? இவன் தானா? டேய் மண்டையா, உன்னை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காங்க. என்ன பார்க்கவா? என்ன பார்க்கறதுக்குலாம் யாரும் வந்திருக்க மாட்டாங்க. என்னதான் ஜெயில புடிச்சு போட்டீங்களா? அதெல்லாம் நமக்கு தெரியாது. உன்னை பார்க்க ஒருத்தன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி வந்திருக்கான். மீட்டிங் ரூம்ல இருக்கான், வந்து பாரு, இல்லைன்னா உன்னை தூக்கி போட்டு முதிக்க சொல்லியிருக்கான். முதிச்சிருவேன் பார்த்துக்கு. என்னங்கடா ஜெயிலுக்குள்ள எதுக்கு எடுத்தாலும் தூக்கி போட்டு முதிச்சிருவீங்கிறீங்க? சத்தம் போடாம என் பின்னாடியே வா, இந்த ரூமுக்குள்ள தான் இருக்கான். என்ன பார்க்க யாரா ஜெயிலுக்கு வந்தது? என்ன லைனா சேர் போட்டு உட்காந்துருக்கானுங்க? இங்கே யார் இருக்கா? ஓ இந்த சொட்டையனோட கேர்ள் ஃப்ரெண்டா? இங்கே போருங்க, அந்த பரட்ட தலையனோட ஃப்ரெண்ட் ஆகிட்டுக்கு. இங்கே யாருமே இல்லை. இவன் இங்கே தான் இருக்கானா? இவன் சொன்ன பிளானால தான் நகையை கொள்ளையடிக்க போனோம், இப்படி மாட்டிக்கிட்டோம் கடைசியில். ஆ மைக்கில் இங்கே தான் இருக்கான். அதை பாருங்களா, என் கூட கொள்ளையடிச்ச நீங்களாம் வெளியே இருக்கீங்க, நான் மட்டும் ஏன்டா ஜெயிலில் இருக்கேன்? என்ன மன்னிச்சுக்கு, இப்படி நீ மாட்டிக்குவேன்னு எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இந்த ஜெயிலை விட்டு வெளியே வரணும். ஜாமீன் கிடைச்சிச்சா? குடம் பக்கத்தில் ஆத்து மீன்லேருந்து கடல் மீன் வரைக்கும் எல்லாம் கிடைச்சிச்சு. ஏன் சுறா மீன் கூட கிடைச்சிச்சு, ஆனால் ஜாமீன் மட்டும் கிடைக்கலையே. மஞ்சள் மீன் இருக்குன்றான், வாழை மீன் இருக்குன்றான், சுறா மீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான். ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்ட்டாங்கண்ணே, கடல்லே இல்லையா? அடப்பாதிகளா, உங்ககிட்ட போய் சொன்னேன் பாருங்க. லவ்லி நீ கவலைப்படாத, என்கிட்ட பிளான் பி இருக்கு, அதை ஆக்டிவேட் பண்ணிட்டேன். இந்த ஜெயிலுக்குள்ள நம்பால ஒருத்தனை செட் பண்ணிருக்கேன், அவங்கிட்ட போயிட்டு நீ கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தினா உனக்கு கன்னு கொடுப்பான். அந்த கன்னை வச்சு எப்படியாவது நீ வெளியே வந்து மைக்கில் உங்களை நம்பலாமாடா. நானு உங்களை நம்பினதுனாலதான இப்ப நான் ஜெயிலுக்குள்ள இருக்கேன், நீங்க மட்டும் சொகுசா வெளியே உட்காந்துருக்கீங்க. சரி நம்ம வெளியே போய் அவங்கிட்ட கன்னு வாங்குவோம். The next day. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வேலையா காலையில ஏந்திரிச்சதும் போய் அவன்கிட்ட கன்னை வாங்கி இங்க இருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும். தூங்கினது போதும், ஏந்திரிப்போம். என்ன வெளியே ஏதோ ஒரு சவுண்டு கேக்குது.
என்ன சவுண்டா இருக்கும், வெளியே கேக்குது, இருங்க வெளியே போய் பார்ப்போம். என்னடா அது, எல்லாம் வித்தியாசமா இருக்கானுங்க, ஒரு மாதிரி நடக்கிறானுங்க. அங்க பாருங்க, அவனுங்க வாய்க்கு கிளியெல்லாம் ரத்தமா இருக்குது. என்னடா நடக்குது இங்க? ஓ நோ, ஜாம்பி வைரஸ் பரவிருச்சுன்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க, போட்டு கடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க மேல. ஜாம்பி வைரஸ் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட அப்படியே பரவிக்கிட்டே இருக்குமே. நம்மள கடிச்சானுங்களா, நம்மளும் ஜாம்பியா மாறிடுவோம். இதுக்கு மேல இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. இந்த ஜெயில இருக்க எல்லாருமே ஜாம்பியா மாறிட்டாங்களாட்டுக்கு. நம்ம ஒருத்தர் மட்டும்தான் இன்னும் ஜாம்பியா மாறாம இருக்கோம். இப்போ இவனுங்க எல்லாரும் நம்மளை நோக்கி தான் கடிக்க வருவானுங்க. இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கக்கூடாது. எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும். இங்க இருந்து எப்படி போறதுன்னு தெரியல. கீழே மேல எல்லா சைடும் இருக்கானுங்க. ஒருத்தன் கடிக்க வரான், எல்லா ஜாம்பி நம்மள பாத்துட்டானுங்க. இப்ப எல்லாருமே நம்ம கிட்ட வருவானுங்களே. இவனுக்கு எல்லாத்தையும் அடிச்சிடுதுங்கிறது நம்ம எஸ்கேப் ஆக முடியும். எப்படி எஸ்கேப் ஆகுறது இங்க பாருங்க, எல்லாருமே லைனா வர ஆரம்பிச்சிட்டானுங்க நம்ம கிட்ட. எங்க போறது, எங்க லாக்அப்புக்குள்ள போய் மறைஞ்சிக்க வேண்டியதுதான். ஆனா லாக்அப்புக்குள்ளயும் ஜாம்பி இருக்கானுங்களே. இப்ப என்ன பண்றது, இங்க ஒரு லாக்அப் எம்டியா இருக்கு, இதுக்குள்ள நம்ம உள்ள பூந்துட வேண்டியதான். இருங்க இதை பூட்டிக்கிறேன். அப்பாடா, இதுக்கப்புறம் அவனுங்களால உள்ள வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா நம்மளை சுத்தி வெளியே இத்தனை பேர் நிக்கிறானுங்க. லாக்அப் திறந்தோம்னா அடுத்த செகண்டே நம்மளை கடிச்சு குதறிடுவானுங்க. நம்ம வெளியே போக கூடாது. வெளியே எல்லாருமே ஜாம்பியா தான் இருக்காங்க. வேற ஏதாவது வழி கண்டுபிடிக்கணுமே. இங்க ஏதோ இருக்குது. இது என்ன தெரியலையா, இருங்க இங்க ஏதோ ஒரு செவுறு மாதிரி இருக்குது, உடச்சு பார்ப்போம். எஸ், உடஞ்சிருச்சு. இங்க ஒரு வழி இருக்குங்க. இது வழி அப்படியே ஜம்ப் பண்ணி வெளியே போயிட வேண்டியதான். இந்த கேப் நேரம் எந்த ரூமுக்கு போய் ஜாயிண்ட் ஆகுதுன்னு தெரியல. அங்கேயும் ஜாம்பி இருந்தாங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. வேற நமக்கு சாய்ஸே இல்லை. பின்னாடி ஜாம்பி சுவராடுங்க. நம்ம இதுக்கு குதிச்சிட வேண்டியதான். பக்கத்து ரூமுக்கு வந்துச்சு. இங்க இருந்து நம்ம ஓடிட வேண்டியதான். மேல புகையா வருது. இங்க ஒருத்த நினைக்கிறோம், ஜாம்பியா இல்லை இல்லை மனுஷன் தான் நினைக்கிறேன். இவன் ஒருத்தந்தாங்க இன்னும் மனுஷனாக இருக்கான். நல்ல வேலை சார், நீங்கள் மட்டும்தான் இன்னும் மனுஷனாக இருக்கீங்க. மிச்சம் எல்லாரும் ஜாம்பியாக மாறிட்டாங்க. எனக்கும் தெரியும், வெளியே போனால் மாட்டிக்குவோம். நீ தானே லவ்லி, உங்ககிட்ட ஒரு பொருள் கொடுக்கணும். மைக்கேல் சொன்ன, நான் உனக்கு அந்த கன்னை கொடுக்குறேன். ஆனால் நீ எனக்கு காசு கொடு. இப்போ ஆனால் என்கிட்ட கையில் காசு இல்லை. உங்கள் ஜிபே நம்பருக்கு நான் காசு அனுப்பிடுறேன். நீ ஜெயிலுக்குள்ளே எப்படி ஃபோனை கொண்டு வந்தேன்? அதுவா, மைக்கேல் என்ன பார்க்க வரும்போது ஒரு போலீஸ் வந்து என்னை கூட்டிகிட்டு போவான். அவன் பாக்கெட்லேருந்து சுற்றிட்டேன். உங்கள் நம்பருக்கு நான் காசு அனுப்பிட்டேன். கன்னு எப்படியோ நம்ம கன்னு வாங்கியாச்சு. AK-47 கிடச்சிருக்கு. இந்த கன்னு போதும். வெளியே இருக்க எல்லாத்தையும் போட்டு தரலாம்லாம் சொல்ல முடியாது. ராக்கெட் லான்ச்சர்லாம் வச்சுட்டு வெளியே நிற்பானுங்க. போலீஸ் கண்ணில் மாட்டாமல் போகணும். அப்படி யாராவது நம்மளை பார்த்தாங்கன்னா அவங்கள மட்டும் சுட்டு தள்ளிடணும். ஓகே, அப்படி சைலண்ட்டாக போவோம். யாருக்கிட்டையும் மாட்டிக்கக்கூடாதுன்னு பார்த்தேன். ஆனால் உடனே போலீஸ் விட்டானுங்க. ஆனால் இது போலீஸா இல்லை ஜாம்பியா? ஆ, போலீஸும் ஜாம்பியா மாறிட்டானுங்க. இங்க இருக்க எல்லாருமே ஜாம்பியா மாறிட்டானுங்க. அங்க பாருங்க, கீழே இருக்க எல்லாருமே ஜாம்பியா இருக்கானுங்க. ஐயோ, கடிக்க வரானுங்க நம்மள. இருக்க போலீஸ் கைதி எல்லாருமே ஜாம்பியா மாறிட்டாங்களாட்டுக்கு. இப்படி வெறி கொண்டு வந்தா நான் எப்படி இங்கிருந்து தப்பிக்க முடியும்? இங்க ஒருத்தன் வந்துடும். இவனை போட்டு தள்ளிட்டு இங்கிருந்து நம்ம எப்படியாவது வேற ஏதாவது உயரமான இடத்துக்கு ஏறிடணும். இல்லைன்னா நம்மளை கடிக்க வந்துகிட்டே தான் இருப்பானுங்க. இங்க ஒரு பிளேஸ் இருக்குங்க. இந்த பிளேஸ்க்கு மேல ஏறிட வேண்டிதான். ஜம்ப் பண்ணி ஏறியாச்சு. எப்படி உயரமான இடத்துக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். உங்க பாருங்க, எத்தனை ஜாம்பி, எல்லாருமே ஜாம்பியா மாறிட்டாங்க. இப்போ நம்ம கீழே இறங்கணும்னா கண்டிப்பாக நம்ம இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜாம்பியாக மாறிடுவோம். பின்னாடி ஏதோ வந்த மாதிரி இருக்குது. டேய், நீ எப்படி இங்கே வந்த? ஐயோ, ஜாம்பிங்க பின்னாடி வந்து நம்ம தொண்டையை கிடச்சிருந்தானா, நம்ம கதை முடிஞ்சிச்சு. நம்மளும் ஜாம்பியாக மாறி இருப்போம். ஓகே, இங்கே கீழே இருக்க ஒரு ஒரு ஜாம்பியை நம்ம இங்கேருந்தே போட்டு தள்ள வேண்டியதான். யாரையும் விட மாட்டேன், எல்லாத்தையும் சுட்டு தள்ளுறேன். இது யாரோ பின்னாடி வந்தது. டேய், எங்கடா இருந்து வரீங்க? பறந்து வராங்க. இவன் தானே நமக்கு கண்டு கொடுத்தான். ஐயோ, இங்கே ஒருத்த வந்துட்டான். அடிச்சு பறக்க விட்டான் நம்மள. என்னங்க அந்த ஜாம்பி லைட்டாக நம்மளை அடிச்சா இவ்வளோ தூரம் பறந்து வந்து விழுவுறோம். இங்கே இருக்க ஒரு ஒரு ஜாம்பியும் பாருங்க கொடூரமா இருக்கானுங்க. பின்னாடி ஒருத்தன் பாருங்க எவ்வளவு வேகமா துரத்திட்டு வந்துட்டு இருக்கான் நம்மள. இவனுங்க எல்லாத்தையும் போட்டு தள்ள வேண்டியதான். சாப்பிட, எல்லா ஜாம்பிஸும் ஒன்னா சேர்ந்து நம்மள துரத்துறதுக்குள்ள எப்படியாவது இங்கிருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடணும். இந்த ஜெயில விட்டு வெளியே போறதுக்கு வழியும் இல்லையே. இங்க பாருங்க, பின்னாடி ஒரு சொட்டை ஜாம்பி துரத்துது கூட. இவன் தானே நம்மள சேர்ல கட்டி வச்சிடுச்சு. சொட்டை சாப்பிடா. சைடுல இன்னொரு ஜாம்பி வரானுங்க. கொஞ்சம் நின்னா போதும், எல்லா ஜாம்பியும் பின்னாடியே துரத்துறானுங்க. இந்த பக்கம் பாருங்க, இவங்களாம் மனுஷங்கன்னு நினைக்கிறேன். எஸ் இவங்களாம் மனுஷங்க. இங்க பாருங்க, நல்லா தான் இருக்காங்க. இவங்களாம் வந்து இங்கிருந்து எப்படியாவது வெளியே போகணும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கூட நம்மளும் ட்ரை பண்ணா வெளியவே போக முடியாது. வேற ஏதாவது புதுசாக யோசிக்கணும்னு பார்த்தா அங்கே ஒருத்தர் பறந்து வராங்க. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, எல்லாத்தையும் பறந்து வந்து நம்மளை கடிச்சிருப்போம். கீழேயும் இப்போ ஜாம்பிஸ் வர ஆரம்பிச்சிட்டாடுங்க. இப்போ கீழே இருக்கானா மாட்டிக்குவோம். மேலேயே இருக்கணும். ஆனால் எப்படி எஸ்கேப் ஆகிறதுன்னு தெரியல. ஆ, இங்கே ஒரு பைப் இருக்குங்க. இந்த பைப்பு மேலேயே அப்படியே நடந்து போக வேண்டியதான். எல்லாத்தையும் கீழே விழுந்துருப்போம். கீழே பாருங்க, நிறைய பேர் நிற்கிறானுங்க. ஆனால் அவனுக்கு மனுஷனுங்களா ஜாம்பியா தெரியல. உட்காந்துருக்கான், மனுஷன் தான் நினைக்கிறேன். எப்படியாவது நம்ம ஃபஸ்ட்டு எஸ்கேப் ஆகும். இந்த பைப்பு மேலேயே போய் அப்படியே இது மேலே இறங்கி இங்கேருந்து அப்படியே குதிச்சு அப்படியே ஓடிட வேண்டிதான். இந்த பக்கம் யாருமே இருக்க மாதிரி தெரியல. இப்போ இந்த சைடே போகலாம். அங்கே ஒரு பஸ் நிற்குதுங்க. எஸ் இந்த பஸ்ஸை எடுத்துகிட்டு நம்ம இங்கிருந்து கிளம்பிட வேண்டிதான். இதுதான் நமக்கு இருக்க ஒரே சாய்ஸ். ஆனா இங்கே ஒரு ஜாம்பி இருக்கா. கடிக்கிறோம், கடிக்காதரா டே, சொட்டை விடுறோம், கடிக்காதரா, கடிக்காத. அப்போ இவ்வளவு தப்பிச்சுட்டா வெங்கிட்ட இருந்து இந்த சொட்டையை சுருகிடுறேன். சாவுதா, அப்புறம் சொட்டை பண்ண ஜாம்பி என்னைவா கடிக்க போறேன். அவனை சுட்டு தள்ளியாச்சு. இப்போ இந்த பஸ் எடுத்துட்டு நம்ம இங்கிருந்து கிளம்ப வேண்டிதான். ஓகே, பஸ்ஸோட டோர் இங்கே தான் இருக்குது. இதை எடுத்துட்டு இங்கிருந்து வேகமா கிளம்புவோம். ஆனா போற வழியில நிறைய ஜாம்பி இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். எது வந்தாலும் சரி, விட்டு ஏத்திட்டு நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க வேண்டிதான் நினைச்சேன். ஒருத்தர் ரெண்டு பேரும் சமாளிக்கலாம். இங்க எத்தனை பேர் வரானுங்க பாருங்க. ஒரு ஊரே ஒன்னு சேர்ந்து நிக்கிறாங்க. பஸ் வச்சு இந்த ஜாம்பிஸ்
மேல விட்டு நசுக்கிற வேண்டிதான். ஆனா பின்னாடி எறும்பு மாதிரி நிறைய பேர் வந்துகிட்டே இருக்கானுங்களே, இவனுங்களை எப்படி அழிக்கிறதுன்னு தெரியல. இவ்வளவு பேர் வரத பார்த்தா நம்ம பஸ் அடிச்சு நொறுக்கிடுவானுங்கன்னு நினைக்கிறேன். எப்படியாவது இங்கிருந்து கிளம்பணும். பஸ் வேற இந்த ஜாம்பிஸ்க்கு நடுவுல மாட்டிக்கிச்சு, பின்னாடியும் போக முடியல முன்னாடியும் போக முடியல. இப்ப எப்படி போறதுன்னு தெரியல. பாருங்க எப்படி சுத்தி வராடுங்க. போயிடுறாங்க கொஞ்சம் தூரம் எப்படியாவது பேர் இயஸ் எப்படியோ அவனுங்களை அடிச்சு தூக்கிட்டு வந்தா ஜாம்பிஸ் வேற நம்ம பஸ் பின்னாடியே வந்துட்டு இருக்கானுங்க. இந்த ஜெயில விட்டு நம்ம வெளியே போவோம் இல்லைன்னா பின்னாடியே வந்து நம்ம பஸ் அடிச்சு நொறுக்கிடுவானுங்க. எஸ் எப்படியோ நம்ம அந்த ஜெயிலை விட்டு வெளியே வந்தாச்சு. இந்த பஸ் எடுத்துட்டு நம்ம வெளியே போக வேண்டிதான். ஜாம்பிஸ் கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சாச்சு. ஃபைனலி நம்ம பிரிசன் எஸ்கேப்பை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதாவது ஜெயில விட்டு வெளியவும் வந்தாச்சு, ஜாம்பிஸ்கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சா ரெட் கலர் ஆட்டும், பிடிக்கலைன்னா கிரீன் கலர் ஆட்டும் போடுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு நீங்க லைக் கொடுக்கலன்னா லைக் கொடுத்துக்கங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவா இருக்கும். லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகனால் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்க. இந்த மாதிரி ஜெயில ஒரு ஜாம்பி வீடியோ இருக்குன்னு சொல்லிட்டு ஜிடிஎஃப்ல அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.